பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி நீங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல வந்தவங்க தானே அப்படிን கேக்குறவங்களும் இருக்காங்க அதுமே எனக்கு ஒரு பெருமை தான் இசக்கி அம்மாலா என்னமா பேர் இது இசக்கி நசிக்கின் எதுக்கு இப்படி பேர் தேம்பி 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 அழு அழுது இருக்கும்போது ஃபுல்லா எல்லா சீனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஷார்ட் முடிச்ச உடனே வந்து என்ன நீ வந்து கோவப்பட்ட கொத்திடுவியா அப்படிலாம் கெட்டு பயங்கரமா காமெடி பண்ணி எல்லாமே இது பண்ணுவோம் பட் எடுத்து முடிச்ச பிறகு நீங்க அடிச்சு மண்டை உடச்சுக்கோங்க எனக்கு பிரச்சனையே இல்லைன்ற அளவுக்கு மீடியா கேரியர்ல ஃபர்ஸ்ட் சேலரி ஆயிரத்தி ரூபாய் டெல்லி விகடன் நேல் வணக்கம் நாங்கள் ஜியோ பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கூட இந்த கான்வெர்சனில் யார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரீதா சுரேஷ் அவர்கள் தான் இருக்கிறாங்க அதாவது இப்போ அண்ணா சீரியலில் இசைக்கியமால் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க ஒரு டான்சரும் கூட உங்களோட ஜேர்னி அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு போறோம் வாங்க பாக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபைன் ஃபைன் டான்சர் அப்படின்றதுல இருந்து ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும் இந்த ஸ்விட்ச் எப்போ வந்துச்சு இந்த கால் நீங்க இப்போ எடுத்தீங்க எப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் டுவெல் ரியாலிட்டி ஷோஸ்க்கு மேல பண்ணிட்டேன் நம்ம சவுத்ல தமிழ்லேயே நிறைய பண்ணிட்டேன் அது இல்லாமல் மலையாளம் தெலுகு அதுக்கப்புறமா கனடா இல்லை மலையாளம் தெலுங்குலேயும் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்ல நம்மளோட சேனலில் வந்து எப்படி சேனல்ஸில் எப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டெஸ்டன்ட் கூட வந்து செலிப்ரிட்டி ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஸோ செலிபிரிட்டி இஸ் மூவி இல்லனா சீரியல்ஸ்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது அப்போல்லாம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது அப்போ வந்து பேசிக்லி அவங்க சீரியல் இதுல இருந்து எடுப்பாங்க இல்லனா மூவிஸ்ல இருந்து எடுப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது அண்ட் இன்னொரு கிரைடீரியா எப்படி இருந்ததுன்னா ஆல்ரெடி வேற ஷோல எஸ்டாப்ளிஷ் ஆனதோ இல்லை அதே ஷோல எஸ்டாப்ளிஷ் ஆன கண்டெஸ்டன்ஸ் ஃபைனல்ஸ் போனாலோ இல்லை வின் பண்ணாலோ இல்லை ரன்னர் அப் ஆனாலோ அவங்களை அவங்களுக்கு நெக்ஸ்ட் சீசன்க்கான வாய்ப்பு கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் டான்ஸ் வரும் பரதநாட்டியம் மட்டும்தான் ப்ராப்பரா கத்துக்கிட்டது மத்த ஸ்டைல் எல்லாமே மத்த ரியாலிட்டி ஷோஸ் போய் அங்க இருக்கிற கொரியோகிராபர்ஸ் அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் அந்த ஜெர்னியில நம்ம கத்துக்கிற விஷயத்துல தான் நான் மத்த ஸ்டைல்ஸும் ட்ரெயின் ஆனது ஸோ எனக்கு வந்து அந்த டான்ஸ் லேர்ன் பண்ற அந்த அர்ஜ் இருந்ததுனால நான் எந்த ரியாலிட்டி ஷோனாலும் ஃப்ரம் த ஸ்க்ராச் எனக்கு ஸ்டார்ட் பண்றதுலயும் எந்த பிரச்சனையும் இல்ல பட் இந்த ஒரு க்ரைட்டீரியா ஆனதுனால எந்த ஷோக்கு போனாலுமே நீ அந்த ஷோவோட நன்னர் அப்மா நீ இந்த ஷோவோட வின்னர்மா நீ அடுத்த ஷோ எப்படி தர முடியும் புது ஆளுங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் விச் இஸ் ஃபேர் அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின் போதுதான் சரி அஹ் அப்போ சீரியல் ஆர்டிஸ்ட் ஆயிட்டா நம்ம மறுபடியும் டான்ஸ்ல சேர்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனாலதான் சரி நம்ம ஆக்டிங்கும் ட்ரை பண்ணுவோம் பட் எனக்கு ஆக்டிங் சுத்தமா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது பிகாஸ் டான்ஸ்ல கூட நம்மளுக்கு பேசிக்கா ஸ்டெப் இதுதான் பண்ணும் அதான் பண்ணோம்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்டேஜ்ல கூட நம்ம நம்மளுடைய ஒரு இதுல நம்ம பண்ணிடுவோம் ஆனால் ஆக்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அது வந்து என்ன சொல்கிறது சீன் படிக்கிறது டைலாக் பேப்பர் படிக்கிறது அது இமோட் பண்ணுறது எனக்கு ஸ்டார்டிங்லாமே வந்து டான்ஸ்னால் கூட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது எனக்கு அப்படியே இப்போ கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நேச்சுரலாக வந்த ஒரு விஷயம் ஆனால் ஆக்டிங்கில் வந்து நான் பண்ணும்போது ஐயோ இது வந்து கொஞ்சம் பிகாஸ் டப் ஸ்மாஷு மியூசிக்லி டிக்டாக்லாம் இருந்த டைமில் நம்ம வந்து ஆல் நம்ம வந்து ரொம்ப ஃபேக்காக பண்ணுறோமோ டைலாக் டெலிவரி நல்லா இல்லையோ இப்படி கோனையாக போதோ அந்த மாதிரி இருந்து ரொம்ப டவுட் பண்ண சரி நம்மளுக்கு எதுக்கு ஆக்டிங் நம்ம டான்ஸ் கரியராகவே போயிடலாம் பட் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தப்போ எனக்கு ஆக்டிங் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பட் நான் மீட் பண்ண அந்த ஆக்டிங் ஜேர்னிலையுமே நான் மீட் பண்ண நல்ல நல்ல லெஜெண்டரி ஆக்டர்ஸ் நளினியம்மா இருந்தாங்க வினயா பிரசாத் மேம் இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து இப்போ ஸோ ஸ்வீட் நம்மளுக்கு ஜூனியர்னு பார்க்காம புது பொண்ணு புது புதுசாக கேரக்டர் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ண வந்தால் கூட நீ மேக்கப் இப்படி போட்டுக்கோ நீ இது இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு ஆக்டிங் இது இப்போ எக்ஸ்ட்ரா டைலாக் அவங்க போடுவாங்க நம்ம டைலாக் பேப்பர் படித்து இவங்க எக்ஸ்ட்ரா டைலாக் போட்டால் அதுக்கு நம்மக்கிட்ட ரிப்ளை வேணும் பட் நான் ரிப்ளை பண்ண முடியல ஐயோ சொன்னால் டேரக்டர் கட்டு சொல்லிடுவாரோ நம்மள அனுப்பிச்சிடுவாரோன்ற பயம்லாம் எல்லாம் நிறைய இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஈஸி இது இப்படி போட்டோம்னா நீ அதுக்கேற்ற மாதிரி இப்படி போடு டேரக்டர் பிடிக்கலன்னா அவங்க எடிட் பண்ணி கட் பண்ணி தூக்கி போட்டு போகிறாங்க அந்த ஃப்ரீனஸ் எல்லாமே வந்து இந்த லெஜண்டரி ஆக்டர்ஸை மீட் பண்ண அந்த கோர்ஸ் ஆஃப் தான் நம்ம மெதுவா ஓகே நம்ம ஆக்டிங்லயும் ஏதோ பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்துல அப்படியே போனது சோ அதுலேயே அப்படி ஃப்ரெண்ட் கேரக்டர் ஃப்ரெண்ட் கேரக்டராகவே பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல அப்புறம் வெறும் தங்கச்சி கேரக்டராகவே பண்ணிட்டு இப்போ அந்த தங்கச்சி கேரக்டர் வந்து ஒரு மெயின் சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கு ஒரு சீரியல்ல சோ அஹ் அப்படின்னு எவால்வ் ஆக்டிங்ல அப்படி எவால்வ் ஆனதுனால ஆக்டிங் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் ஆல்சோ ஐம் ஐ ஐ ஐ பீன் ஏபிள் டு பர்சியூ மை டான்ஸிங் கெரியர் ஆல்சோ ஆக்டிங்கையும் பண்ணிட்டு அது வச்சு சீரியல் ஆர்டிஸ்ட்டு செலிபிரிட்டின்னு நம்மளுக்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்ததுனால அது வச்சு நம்மளுக்கு டான்ஸ் ஜோடி டான்ஸ் அந்த மாதிரி நிறைய ஷோஸ் கொடுத்து அது ஸோ டான்ஸும் நான் என்னால் பர்சியூவ் பண்ண முடிஞ்சது ஆக்டிங்கும் என்னால் பண்ண முடிஞ்சது ஸோ அப்படி தான் டூ ஆக்டர் அப்படின்ற நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற சமயத்தில் நம்ம திடீர்னு ஒரு ஷூட்டிங் செட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த பொண்ணு டான்சர் அந்த டாக்டராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்காது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நினைக்கா இப்போவுமே நான் அதான் ஃபேஸ் பண்ணிட்டு என்ன மாதிரியான அனுபவம் அதை சொல்லுங்கள் எங்களுக்காக விஷயம் என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அதாவது எவ்ரி பர்சன் அவங்களுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்குமே ஆக்சுவலி சொல்ல போனால் என்னை டான்ஸராக ரெக்கக்னைஸ் வெளியே நீங்கள் டான்ஸ் ஜோடி டான்ஸில் வந்தவங்க தானே அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அதுவுமே எனக்கு ஒரு பெருமை தான் பிகாஸ் என் டான்ஸ் தான் என்னுடைய அடையாளம் பட் அந்த டான் இதுவே வச்சு ஒரு டான்சர் அப்படின் போது அது வந்து நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கிறவங்களும் இருக்காங்க அதே இது மட்டம் தட்டி பாக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதில் வந்து எது நீங்க மெஜாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலைஸ்டு தான் பட் மெயினான இடத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம அந்த மாதிரி பார்க்குற ஒரு விதம் தான் வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கு ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட் நம்மளுக்கு பேசுறதா இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து நம்மள வந்து பழகிறதா இருக்கட்டும் நம்ம பொண்ணு தானே இப்போ பார்த்துப்பா நம்ம பொண்ணு தானே அது அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க பட் ஸ்டில் அது அது என்ன கொஞ்சம் ஹர்ட் ஆகுது அப்படின்னா மற்றவங்க இப்போ புதுசாக வரவங்கெல்லாம் வந்து நம்மளை விட பெருசாக பார்க்குறாங்க ஸோ நான் பேசிக்லி நான் என்ன சொல்வேலாம் நம்ம வீட்டு பொண்ணுக்கு நெய் ஊற்றி சோறு கொடுக்காம நீங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு நெய் ஊற்றி சோறு கொடுத்தா எப்படி சார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பட் அது வந்து இப்போ கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது பிகாஸ் ஒரு பாயிண்டில் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நம்ம அந்த ஷெல் பிரேக் பண்ணிட்டு இல்லை சார் ஐ வாண்ட் யூ டு ட்ரீட் மீ லைக் திஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பாக பேரி வரும்போது அந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கம்மி ஆயிருக்காங்க ஸோ பட் இது ஃபேஸ் மொத்தமாக இது குறைஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன் இது குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன் பட் ஸ்டில் இட்ஸ் ஸ்ட்ரகிளிங் ஸோ அந்த வகையில் நான் ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங்ற விஷயம் தான் பேக் டு சீரியல் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வரலாம் அண்ணா சீரியல்ல இசைக்கி அம்மாள் அப்படின்ற ஒரு கேரக்டர் எவ்வளவு ஸ்பெஷல் அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இசைக்கி எனக்கு நானா தேடி வந்தது இல்ல தானா தேடி வந்தது தான் நான் தெய்வம் தந்த பூவே அப்படின்ற ஒரு சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்லாட் ஜி தமிழ்ல பண்ணிட்டு இருந்தேன் அதுல வந்து நெகட்டிவ் லீடா பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டோரியில வந்து லாஸ்டா வந்து எனக்கு வந்து ஹீரோட கல்யாணம் ஆகுற மாதிரி பட் ஹீரோ வந்து கோச் போயிடுவாரு அதோட என்னோட கேரக்டர் அங்க க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ராஜமல் கிரியேஷன் அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் தான் வந்து அண்ணாவா இருந்தது சோ அதை பத்தி நான் டாக்ஸ் போயிட்டு இருந்தது பட் நம்ம இது பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேட்க முடியுமான்னு எனக்குள்ளேயே ஒரு டவுட் இருந்துச்சு பிகாஸ் அகைன் தங்கச்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் ஏன்னா இது ரஜினி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரஜினி பண்ணி முடிச்சேன் ஸோ அதுவுமே சிஸ்டர் தான் கடைசி சிஸ்டர் இது வந்து தெய்வங்கந்த புவியை வந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் லீடுன்னு போது இட்ஸ் அ கம்ப்ளீட்டீ டிஃப்ரெண்ட் பிகாஸ் பாஸ்ட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க நெகட்டிவ் கேரக்டர் பண்ணேன் அண்ட் ஒரு லீடா நான் மறுபடியும் பண்ணும்போது அகைன் நம்ம தங்கச்சி பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு இருந்துச்சு அப்போ சார் அனில் சார் ப்ரொடியூசர் அவர் தான் வந்து எனக்கு லொகேஷன் அனுப்பிச்சிட்டு நாளைக்கு இந்த லோக நாளைக்கு இங்கே வந்துரு இந்த மாதிரி ப்ரோமோ ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எந்த என்ன பண்ண போகிறோம் எது எதுவுமே எனக்கு தெரியாது அடுத்த நாள் அங்கே ப்ரோமோவில் போய் நிற்கிறேன் அங்கே பார்த்தா இந்த மாதிரி தங்கச்சிங்க எல்லாருமே நிற்கிறாங்க நேராக பார்த்தா செந்தில் நான் நிற்கிறாரு ஸோ அப்படியே ப்ரோமோ ஷூட் போச்சு எல்லா இதுவுமே ஆச்சு அப்புறம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த கேரக்டரோட பேர் வந்து பாண்டீஸ்வரி அப்படின்ற நேமில் தான் இருந்துச்சு அங்கே போயிட்டு ஸோ நான் பாண்டீஸ்வரி நான் பாண்டீஸ்வரின்னு சொல்லி நானே வந்து என்ன ப்ராக்டிக்கலாக என்ன மைண்டு இது இருந்த டைமில் இல்லை இதோட கேரக்டர் நேம் வந்து இசக்கியம்மாள் அப்படின்ற பேருதான். தான் அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இசக்கி அம்மாலா என்னம்மா பேர் இது இசக்கி நசுக்கின்னு எதுக்கு இப்படி பேர் அம்மன் பேராக இருந்தாலும் எனக்கு அம்மன் பேருன்றாலெல்லாம் அப்புறம் தெரியாது அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசர்ச் பண்ணி எல்லா இதுவுமே பார்த்தது அதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது நீ நீ வந்து ஃபேமிலிக்காக நீ வந்து படிக்காமல் இருந்திருப்ப நீ வந்து ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்ப நீ வந்து வீட் ராணியே நீ தான் சமையல்ல இருந்து வேலை இருந்து அண்ணன் அண்ணன் வீட்டு விஷயத்தில் என்ன கேட்டாலுமே பணம் எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் நீ தான் அண்ட் போல்டான ஒரு கேரக்டர் அஸ் வெல் எஸ் கொஞ்சம் சாஃப்டான பயம் பயப்படுறதுக்கு ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் பொண்ணு ஒன்றுமே தெரியாம தெரியாத ஒரு பேக்கு பொண்ணாகவும் இல்லாமல் கொஞ்சம் போல்டான கேரக்டர் எங்கே உனக்கு வீரத்தை காட்டுமோ அங்கே நீ வீரமாக காட்டுவேன் அப்படின்ற அந்த கேரக்டரைசேஷன் சொன்னப்போ ஓகே இது நம்ம இது வரைக்கும் பண்ணாத பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது ஸோ இது கொஞ்சம் நம்மளை நல்லா காட்டும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகேன்றது இது அக்செப்ட் பண்ணிட்டேன் ஸோ அப்படியே போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு தங்கச்சிங்களுக்குமே வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸாக வந்து அவங்கள த தனித்து காட்டுற மாதிரி நிறைய சீன்ஸ் எழுதினப்போ லக்கிலி நம்பளுது ஒரு சீன் வந்து கொஞ்சம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு அப்போ அது வச்சு என்னன்னா எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்லேயும் சரி சேனல்லையுமே சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீ இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறேன் ஸோ ஃபியூச்சர்ல மேபி உங்க மேலே ஸ்டோரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்காக நான் வந்து என்ன சொல்றது நிறைய இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் உள்ள ஸ்டோரிஸ் அந்த லுக்கு கிரியேட் பண்ண இது பண்றது ஏன்னா ரொம்ப மினிமல் மேக்கப் பெரிய பெருசா எந்த இதுவும் கிடையாது அண்ட் அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கா இருக்கட்டும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா செந்தில் வந்து ரொம்ப இந்த சீன் பேப்பர் படிக்கிறதுல சீன் வந்து இது பண்றதுல அதை எக்ஸிக்யூட் பண்றதுல எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அண்ட் ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட்ன்றதை விட ரொம்ப டெடிகேட்டடான ஒரு பர்சன் ஆக்டிங் அப்படின்றத வரல கோஆர்டிஸ்டோட சப்போர்ட்டிவ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் செந்தில் சார் இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் அவர்கிட்ட நீங்க என்னென்ன விஷயங்களை அட்மயர் பண்ணுவீங்க செந்தில் அண்ணா அண்ணா சீரியல்ல இப்போ செந்தில் அண்ணா தான் வந்து மெயின் காஸ்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஐயோ யோ செம்மையான ஆக்டர் ஆச்சு அவர் கூட அவங்க கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க லைக் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நியூ எல்லா ஸ்கிரிப்ட் பேப்பரும் எல்லாருமே படிச்சிருக்கணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் அண்ட் எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டாக சீனில் இது பண்ணோன்னு இருப்பார் அவர் முன்னாடி நீ விளையாடலாம் முடியாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டேன்னு நம்ம மண்டையெல்லாம் கழுவி அமுச்சு விட்டாங்க ப்ரோமோ ஷூட்டில் ஃபஸ்ட்டு டே பார்த்தப்போ ஒரு எல்லா தங்கச்சிங்களும் இன்ஃபேக்ட் அவரை பார்த்த உடனே ஒரு மாதிரி இங்கிடுக்கிட்டு நடுங்கிட்டு தான் இருந்தோம் பட் அவர் ரொம்ப ஈஸியாக அவர் வந்து ஹாய் அம்ச சொன்னா அந்த இடத்துல அப்படியே புஷ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ப்ரோமோலாம் அவர் கொஞ்சம் எல்லாமே காமிச்சிருப்பாரு இனிஷியல் எபிசோட்லயும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு பட் அந்த தங்கச்சிங்க பாசம்னு வரும்போது அவர் அப்படியே கரைஞ்சிருவார் இன்ஃபேக்ட் என்னன்னா அவர் கிளிசரனே போட மாட்டாரு அவரை தானாகவே அழுதுடுவார் ஸோ ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லலாம் வந்து நாங்களுமே வந்து மோ நிறைய கிளிசரின் யூஸ் பண்ணதில்லை அவரை கண்ணை பார்த்தாலே எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் அவர் கண் ரெட் ஆகிடும் அவருக்கு கண் அப்படியே அவர் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும் அண்ட் அதை பா அதை பார்க்கும்போதே எங்களுக்குமே ரொம்ப இமோட் ஆகிடுவோம் இன்ஃபேக்ட் சஜஷனில் நிற்கும்போது கூட நாங்கள் நடிச்சுட்டு இருப்போம் ஏன்னா என்ன சொல்வது அந்தளவுக்கு அவர் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக நடிச்சுட்டு இருப்பார் அண்ட் ஒரு ஒருத்தரோட மெயின் சீடனா இருக்கட்டும் இல்லை அந்த சீன்ல நீ தண்ணி கேன் தான் போட போற அப்படின்னு இருந்தாலும் அவங்க அவர் வந்து என்னன்னா நீ தண்ணி கேன் போடுறேன்னா என்ன அந்த இடத்துல உன்னை உன் பிரசன்ஸ் நிக்கிறேன்னா நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்ல சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும் அண்ட் இன்ஃபேக்ட் டைலாக் எதுல கூட எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இப்ப திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அங்க வந்து சும்மா தான் நிக்கிறாங்க அப்படின்னா இவர் ஒரு எக்ஸ்ட்ரா டைலாக் போட்டு அதுக்கு ரிப்ளை வந்து அந்த ஆர்டிஸ்ட டைலாக் பேச வைப்பாரு ஸோ வெட்டுக்கிளியாக இருக்கட்டும் அட்னா அண்ணனோட காம்பினேஷனா இருக்கட்டும் சம்டைம்ஸ் வெட்டிக்கிளி சும்மா தான் சீனில் நிற்கிறான் அப்படின்னாலும் அண்ணன் வந்து வெட்டிக்கிளிக்கு வந்து பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு சும்மா ஒரு டைலாக் அண்ணா நான் வரேன்ன அண்ணா நான் போறேன்ன அப்படி சொல்லி அதுக்கு அவங்க அவங்கக்குள்ளே அந்த கிண்டல் பண்ணிட்டு ஓடி போகிற மாதிரி சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிகாஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கணுன்றது இனிஷியலி அவர் வந்து அதெல்லாமே ரொம்ப அதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சரி ஏன்னா லீடு கொஞ்சம் நல்ல பெரிய நல்ல பேர் போன ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து இதெல்லாம் பண்ணுன்ற அவசியமே கிடையாது பட் it. Uh -huh. uh -huh. uh -huh. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாகவிட்டால் எல்லாரையுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அது இதுன்னு சொன்னாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மனுஷன் அவ்வளோ ஜாலி நாங்கள் நல்லா விளையாடுவோம் நிறைய சாப்பிடுவோம் எங்களுக்கு நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு இன்ஃபேக்ட் அவர் மலேஷியா போயிட்டு ரிட்டன் வந்தப்போ தங்கச்சிங்க நாலு பேருக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தார் அந்த டப்பா இன்னுமே நான் வீட்டில் அண்ணன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப மெமரபிள் இந்த அழுகிற சீன் எல்லாமே இன்னும் நல்லா பண்ண இது இன்னும் இதுவாக பண்ணேன் இன்ஃபேக்ட் என்னோட கல்யாண எபிசோட்ல மெயினாக அந்த பஞ்சாயத்து சீன் ஒன்று ஒன்று இருக்குது அதில் வந்து அண்ணா பேச்சு தாண்டியும் நான் பேச்சு மீறியும் நான் வந்து துண்டை தாண்டி அந்த ஃபேமிலிக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதெல்லாமே வந்து இன் ஃபேக்ட் நான் வந்து தேம்பி 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 அழு அழுது இருக்கும்போது ஃபுல்லாக எல்லா சீனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஷார்ட் முடித்த உடனே வந்து என்னை ஹக் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணேன் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படி சொல்லிட்டு போனார் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் சில சமயத்தில் வந்து நல்லா பண்ணல அப்படின்னாலும் எப்பவுமே கனி தான் மாட்டுவா லாஸ்ட் தங்கச்சி தான் மாட்டுவா அவ தலையில கொட்டி இப்படியா நடிப்பாங்க இப்படியா பண்ணுவாங்க நீ இப்படி பண்ணணும் நீ அதை அப்படி பண்ணணும்னு எல்லாருமே வந்து பயங்கரமா இது இப்படி தரணும் அவருடைய சஜஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் ஆக்டிங்ல அண்ட் ரொம்ப ரொம்ப கைண்டான ஒரு பர்சன் நம்மளுக்கு எதுனாலுமே ஈஸியாக சொல்லி தருவார் ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன் செட்ல ஆமா அப்படியே ஜம்ப் பண்ணலாம் நித்யாராம் அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் குறிப்பாக லிசன் பண்ணுவீங்க நித்யா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்தது வந்து ப்ரோமோ ஷூட்டில் தான் பார்த்தோம் அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நித்யா கிடையாது நந்தினி தான் பிகாஸ் சன் டிவி அந்த அந்த பெரிய ஒரு பிராண்ட் சீரியல் நந்தினி சீரியல்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க தான் அந்த பாம்பு ஐயோ நாங்க கலாய்க்க அவங்க முன்னாடி பின்னாடி அவங்க முன்னாடியே நீ வந்து கோவப்பட்ட கொத்திடுவியா அப்படிலாம் கேட்டு பயங்கரமா காமெடி பண்ணி எல்லாமே இது பண்ணுவோம் பட் ஷி இஸ் வெரி வெரி ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் இன்ஃபேக்ட் எங்க செட்ல நியூட்ரிஷனிஸ்ட்னா அது நித்யா தான் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் பெரிய மோட்டிவேட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் சொல்றேன் காலையில எல்லாருமே நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணியா ஏன் ஒர்க் அவுட் பண்ணல ரொம்ப கில்டியாக ஃபீல் பண்ணப்பா அதனால என்ன ஆயிடும்னா அடுத்த நாள் அவளுக்கு அவள்கிட்ட சொல்றதுக்காக அட்லீஸ்ட் நம்ம எழுந்து வொர்க் அவுட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அண்ட் அது இல்லாம நீ வந்து இது சாப்பிடு நீ வந்து அதை சாப்பிடு புரோட்டீன் இவ்வளோ எடுக்கணும் நம்ம வந்து காப்ஸ் இவ்வளோ எடுத்துக்கணும் ஹேருக்கு நீ இது போட்டியா அது போட்டியா ஸ்கின் பாரரி பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சு ஸோ அந்த பேசிக்கலி அந்த கேர்ள் டாக்கா இருக்கட்டும் அண்ட் ஆக்டிங் வைஸ் இருக்கும்போது கூட அவங்க டெஸ்பைட் அவங்களோட அந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருந்தாலுமே அவங்க ரொம்ப ரொம்ப கீனா வந்து நியூ சீன் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும் படித்து அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸை எப்படி அந்த டைலாக் எப்படி இது பண்ணுன்றது எல்லாமே புரிஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப அழகாக நடிப்பாங்க அண்ட் நம்ம ஆக்டிங்க்கெல்லாமே வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது நீ நல்லா ஆனால் நல்லா பண்ணால் கண்டிப்பாக பாராட்டவும் செய்வாள் நல்லா பண்ணலன்னா ஏ இது நீ இது இப்படி நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்றது ட்ரெஸ் சரி பண்ணி விடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி சின்ன 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 விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கியூட்டா பண்ணுவாங்க அண்ட் அவளுமே வந்து இப்போ ரொம்ப ரொம்ப கேரிங் அவ ஸோ அண்ட் பயங்கர ஃப்ரெண்டு எல்லாரோடையும் செம்ம ஜாலியாக இருப்பாள் சோ ஒரு நல்ல ஒரு பர்சனலிட்டியாவ நான் இன்ஃபேக்ட் அவங்கள பாத்த உடனே ஓகே பெரிய பிராண்டு கொஞ்சம் ஹெட்லைட்டா இருப்பாங்க போல இருக்கு சோ நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருப்போம் அப்படின்னா யாரு நீ டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க வா அப்படின்னு பிடிச்சி இழுத்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் இப்போ சரி லைஃப் உங்க சிஸ்டர்ஸ் பத்தி பேசியாகணும் அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஐயோ எங்களோட ப்ராம்ப்ட் எங்களுக்கு ப்ராம்ப்ட் படிக்கிற ஒரு பேர் ஜெகன் சார் ஸோ இப்போ வந்து கவி சார் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே ஒரு ப்ரேயர் தான் போட்டாங்க எப்படின்னா நாலு தங்கச்சிங்களுக்கும் சீக்கிரம் வேற வேற இடம் போற மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் தான் பிகாஸ் டிப்பிக்கலி ஃபர்ஸ்டு டே எங்களை வந்து சேனல் வந்து எங்களை சிஸ்டர்ஸாக எங்களை வந்து இந்த கேரக்டர்னு சேர்த்து சேர்த்ததுனாலயா இல்லை எங்களுக்குள்ள அந்த பாண்டிங் எப்படி க்ரியேட் ஆச்சு எப்படி கிரியேட் ஆச்சுன்ற விஷயம் கிடையாது பிகாஸ் இன் இனிஷியலி ப்ரோமோ டைமில் வந்து பெரிய அக்காவும் வீராவுமே வந்து தனியா இருந்தாங்க நானும் சின்ன சின்ன கனியும் தாங்க தனியா இருந்தோம் பட் ஷூட்டிங் இது நடக்கும்போது நம்ம நம்ம வந்து அந்த சீன்ஸ் ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து அந்த பாண்டிங் வந்ததுன்னு தெரியல நாங்க செட்ல விளையாடிட்டே போவோம் அதுவும் நானு கனிலாம் பயங்கர அவ என்னை நோன் என்னை ஏதாவது நோண்டிட்டு என்கிட்ட அடி வாங்க அடி வாங்கலன்னா தூக்கம் வராது அவளை தூண்ல அவ ரெண்டு ஜடம் இருக்கும் போட்டு அவளை கட்டி விட்டுறது அதுக்கப்புறம் அந்த மாதிரி இப்போ அடிக்க அடிச்சு விளையாடுறது கீழே உருண்டெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் சார் வந்து அங்கேருந்து டிரெக்டர் சார் இதெல்லாமே பார்த்துட்டு மா இந்த ஷார்ட் மட்டும் எடுத்துடலாமா எடுத்து முடித்த பிறகு நீங்கள் அடிச்சு மண்டையை உடச்சிக்கோங்க எனக்கு பிரச்சனையே இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோவா விளையாடி அவ்வளோ சூப்பராக நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிட்டே இருக்கோம் பெரிய அக்கா சுனிதா அக்கா வந்து அவள் பெரிய அக்கா தான் பெரிய அக்காவா ஒரு பெரிய அக்கான்றது எல்லார் ஃபேமிலியோட ஒரு அம்மா அம்மா ஸ்தானம் மாதிரி தான் எங்களையுமே அப்படிதான் என்ன கனிய வீரா மூணு பேரையும் பாத்துக்கிறதே பாத்துப்பாங்க வீட்டுல கொண்டு வர ஃபுட்டா இருக்கட்டும் ஷேர் பண்ணுவாங்க அவ ஏதாவது போடவை அக்கா இது நல்லா இருக்குக்கா அப்படின்னா இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு தாவணி தைக்கிறது தாவணி தைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல பாவாடை சட்டைக்கு கணிக்கு தைக்கிறதா இருக்கட்டும் சாரீஸ் குடுத்துருவாங்க இந்த கம்மல் நல்லா இருக்குன்னா இந்த கம்மல் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இந்த பெரிய அக்காவா என்னென்ன சாக்ரிஃபை பேஸ் பண்ணுமோ என்னென்ன கேர் பண்ணுமோ எங்கெங்க இதுவா இருக்கும் அன்பு காட்டணுமோ அது எல்லா குவாலிட்டிஸுமே ரத்னாக்கும் இருக்கு சுனிதா காக்குமே இருக்கு அண்ட் ரெண்டாவது வீரா சோ வீரா வந்து மூணு பேர் மாறினாங்க பட் மூணு பேருமே மூணு பேருக்கும் ஒரே என்ன சொல்றது ஒத்துமை என்னன்னா மூணு பேரும் புக்கு படிப்பாங்க மூணு பேரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க அண்டு என்ன சொல்றது மூணு பேருமே டாம் பாய் கேரக்டர் இந்த இந்த ஏ என்னடா இது சிவபாலன்லாம் வந்து சும்மா ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தா ஏ நீ எல்லாம் எதுக்கு என் கிட்டே வர அப்படின்ற மாதிரி ரொம்ப டம்பாய் கேரக்டர் மூணு பேருமே இப்போ வந்த கௌரியா இருக்கட்டும் சரி த போன தர்ஷுவா இருக்கட்டும் சரி ஃபர்ஸ்ட் இருந்த தாராவாக இருக்கட்டும் சரி ஸோ அப்படி தான் கனி வச்சுன்னா எப்படின்னா அது ஸ்கூல் பிள்ளை ஸோ ஈஸியாக நாங்கள் அவளை ஏமாத்திடுவோம் சரி நீ இது இப்படி பண்ணக்கூடாது பண்ணிவிடக்கூடாது அண்ட் மெயின் விஷயம் என்னென்னா அவ் பெரிய திறமசாலி எப்படின்னா ரெடி ஆயிட்டு ஃபஸ்ட்டு போய் ஷார்ட்ல போய் நின்றுட்டு அக்கா புடவை கட்டிட்டு இருக்காங்க சின்ன இசக்கிய இருக்கா தாவணி கட்டிட்டு இருக்காங்கன்னு எல்லா உண்மையும் போட்டு போ போட்டு கொடுத்துருவா சம்டைம்ஸ் திடீர்னு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் லேட்டா நாங்க செட்டுக்கு போறோம்னா அங்க போய் திட்டு வாங்குறோம்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த கல்பிரிட் தான் இப்போ கூட ரெண்டு வீரா வெளியே போனாலும் இது ஸ்டில் டுகெதர் எங்களுக்கு எங்களுக்கு வந்து அண்ணா சிஸ்டர்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இப்போ நாங்கள் இன்னுமே பேசுவோம் இன்னுமே நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பயங்கர க்ளோஸ் எல்லாருமே ஆமாம் ஷோ பக்கம் வரலாம் டிஜேடி உங்களோட கரியர் அளவுக்கு நினைக்கிறீங்க வந்து நான் சீரியல் பண்ணிருக்கு ஆனதுனாலதான் கோகுலத்தில் சீதை மூலயமா இது இருந்தப்போ அந்த இடத்துல சீசன் த்ரீ ஆக்சுவலி டூ தௌசண்ட் நைன்டீன்ல சீசன் த்ரீ நடந்துச்சு அந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்ட் ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் வேணும்னப்போ நல்லா டான்ஸ் தெரிஞ்ச ஆளா வேணும்னப்போ இவ ஆஹ் இந்த மாதிரி சீரியல் பண்றாள் ஆனாலும் இவள போட்டுக்கலாம் அப்படி சொல்லி உள்ள வந்ததுதான் பட் அந்த அந்த சீசன் வந்து எனக்கு கொஞ்சம் பெஸ்டா அமையல ஸோ அதுக்கப்புறம் கோவிடும் வந்துருச்சு ஸோ அந்த ஷோ அப்படியே ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஆஃப்டர் கோவிட் டிஜிடி ரீலோடடின்ற அந்த விஷயம் வந்தது ஸோ அதில் மெயின் ஆடிஷன்ஸ்க்கு ஜூரியாக போயிருந்தேன் அப்போது அப்போது ஆக்சுவலி அந்த டைமில் என்னென்னா நம்ம நம்ம ஆல்ரெடி நம்ம செலிப்ரேட்டியாக பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் அவங்களை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இருந்தது தான் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி டாமினிக் நீங்கள் வந்து பேராக ஆடணும் அப்படின்னு சொல்லி சேனல்லேருந்து அப்ரோச் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு நான் ஓகே சொல்லிட்டு அண்ட் கொரியோகிராஃபர் வந்து ஆண்டனி வாங் அண்ட் ஹரிநாத் சங்கர் தான் ப்போ எனக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு ஓகே நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னு பட் அது எப்படி நம்மளுக்கு வந்து என்னோட கரியர்ல ஒரு மெயினாக ஒரு அடையாளம் மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபோக் ரவுண்ட் ஒன்று பண்ணோம் மன்மதராசா சாங் என் போட்டு தாக்கு ரெண்டு சாங் பண்ணோம் ஸோ அந்த அந்த வீடியோ வந்து பயங்கரமா இன்ஸ்டாவில் நல்லா வைரல் ஆச்சு அதுவும் அந்த போட்டு தாக்கு சாங் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு அண்ட் எல்லாருமே அதில் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு ஜட்ஜஸோட கமெண்ட்டுமே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அதுவே எனக்கு ஒரு டேர்னிங் எங்கே போனாலும் நீங்கள் அந்த போட்டு தாக்கு சாங்ல ஆட்ன பொண்ணு தானே அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் அந்த ஆரஞ்ச் ரெட் ஸ்கர்ட் நீங்கள் தானே எல்லாமே ரொம்ப துல்லியமாக நம்மளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணவங்களும் இருக்காங்க அண்ட் ஃபைனல்ஸில் வந்து நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து ஃபைனல்ஸ் எங்களால் வின் பண்ண முடியல ரன்னர பொஷன் தான் வந்தது பட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து எப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக நீங்கள்

இவ்வளோ ரீச் இருக்குது இதில் நம்மளுக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நம்ம பண்ணியிருக்கோம் அதை வந்து எல்லாருமே இவ்வளோ நம்மளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஸோ இப்போவுமே வெளியே போனால் கூட முந்தானியத்து கூட என்ன வந்து நீங்க டிஜேடியில் ஆடின பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நேத்து நேத்து நைட் ஒரு இவெண்ட்டுக்கு போனப்போ சொன்னாங்க நீங்க டிஜேடியில் ஆடின பொண்ணு தானே ரொம்ப நல்லா ஆடுவீங்க நீங்க அப்படின்னு யாரா போனாலுமே பின்னாடி வந்து நீங்க தானே அதுன்னு சொல்லி கை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போறாங்க சோ இப்போ டிஜேடி வந்து பயங்கர ஒரு இம்பாக்டா இருந்துச்சு இன்னொரு மொமெண்ட் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும் ஜீ தமிழ் குடும்ப விருதுகள்ல உங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க பயங்கரமா நீங்க இது கொடுத்துருந்தீங்க ஸோ அந்த ஒரு சோசியல் மீடியா போஸ்ட்டை பத்தி சொல்லுங்க அந்த ஒரு மூமெண்ட்டை பத்தி சொல்லுங்க ஏன்னா சோசியல் மீடியா போஸ்ட் நீங்க பயங்கரமா எழுதிருந்தீங்க கேள்வி எழுதிருந்தீங்க ஸோ அதை சொல்லுங்க நீங்கள் இசைக்கு என்னோட லைஃப்ல எவ்வளோ பெரிய இம்பாக்டோ அது அதுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான் வந்து அந்த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்ற அந்த அவார்ட் சோ செவன் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இன் ஜி நம்ம டான்ஸில் நிறைய பண்ணியிருக்கோம் ரன்னர் அப் வாங்கியிருக்கோ ட்ரோஃபி வாங்கியிருக்கோம் வின்னர் ட்ரோஃபியுமே வாங்கியிருக்கேன் ஜீல ஆக்டிங் நம்ம இவ்வளோ பண்ணுறோம் பட் ஆக்டிங் நம்ம சம்டைம்ஸ் நம்ம நல்லா பண்ணியும் அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ரெக்கக்னிஷன் ஜஸ்ட் மிஸ்ஸில் கிடைக்காம போயிடுது அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நாமினேட் ஆன ஒரு விஷயமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பட் என்னோட நாமினேஷனில் என்னோட பெரிய அக்காவுமே நாமினேட் ஆகிருந்தா ஹூ இஸ் ஈக்குவலி டேலண்டட் அது இல்லாமல் ரேகா மேம் சீதாராமன்லேருந்து அந்த மாதிரி நிறைய பேர் சீனியர் ஆர்டிஸ்ட்டுமே நாமினேட் ஆயிருந்தாங்க ஸோ ஒரு டவுட் இருந்துச்சு நம்மளுக்கு இது கிடைக்கும் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஒரு வருஷமும் நம்ம ரெடி ஆகி போகும்போது இது நம்ம கைக்கு வருமா வராதான்ற ஒரு விஷயம்தான் அன்னைக்கு திடீர்னு என்ன சொல்றது என் பேரை அனௌன்ஸ் பண்ணி அந்த கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணி அந்த பேர் அனௌன்ஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு செகண்டில் நம்மளுக்கு இந்த ஏழு வருஷம் ஜேர்னி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு மொமெண்ட் எனக்கு வந்தது அதனால தான் நான் உடனே என் முகத்தை முடிட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு கை கால்லாமே எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் என்னால் நம்ப முடியல இது எனக்கு தான் நடக்குதான்ற அந்த ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம் எத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு உள்ளேருந்து நம்ம அந்த அந்த அந்த

உங்களுக்குன்னு ஒரு அவார்டு அதுவும் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்னு அதில் எழுதியிருக்கு அந்த வருஷத்துக்கு நீ தான் அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் வரும்போது அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது பயங்கர ஓவர்வெல்மிங் ஆகிடுச்சு இன்னுமே ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் உங்கள் லைஃப்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்ற பேசிஸ் தான் இது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு சேல்ரி எவ்வளோ எந்த மூமெண்ட் ஃபஸ்ட்டு சேல்ரி ஃபஸ்ட்டு சேல்ரி டான்ஸ்க்கா இல்ல மீடியா மீடியா கெரியர்ல ஃபர்ஸ்ட் சேலரி ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இதுக்கு ஓடி விளையாடு பாப்பான்ற ரியாலிட்டி ஷோல கலா மாஸ்டர் வந்து எல்லா கண்டெஸ்டன்ஸ்க்குமே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குடுப்பாங்க ஆஃப்டர் எவ்ரி எபிசோட் ஸோ அது என்ன கணக்குன்னா டூ ஹண்ட்ரட்ன்றது டிராவல் தௌசண்ட் ருபீஸ்ன்றது நம்மளோட இந்த காஸ்டியூம் அதுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு அந்த இது ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி எந்த வருஷம் டூ தௌசண்ட் எயிட்ல டூ தௌசண்ட் எயிட்ல ஓகே ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் நான் சொன்னேன்ல இந்த காரணேஸ்வர் கோயில் நவராத்திரியில் போய் ஆடினப்போ இந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆடுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து எனக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போனாங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட் அப்ரிசியேஷன் ரொம்ப மெமரபுளான அப்ரிசியேஷன் அப்படின்னா எனக்கு வந்து பிரபுதேவா மாஸ்டர் கிட்டேருந்து வந்தது தான் ஸோ டிஜேடி இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டுக்கு அவர் வந்திருந்தார் அப்போது ரெண்டு நானும் டாமினிக்கும் ஆடி முடித்தோம் எல்லாம் சூப்பராக இருக்குது டாமினிக் சூப்பராக பண்ண அந்த 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 பேக் ஃபிலிப்லாம் சூப்பராக அடித்தப்பா ஆனால் உன்னை ஓவர் டேக் பண்ணது வந்து இந்த பொண்ணு தான் எக்ஸ்பிரஷன்ஸ் செம்மையாக பண்ணிட்டீங்க கிழிச்சிட்டிங்க என்ன ஸ்டைலு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சார் ஏன்னா மாஸ்டர் வந்து நிறைய பேசவே மாட்டார் அவர் அவர் நியர்லி ஒரு நாலு சென்டென்ஸாவது சொல் சொல்கிறது அவர் வாயிலிருந்து வருமானதே இது எது எது சொன்னாலும் அவர் வந்து சூப்பராக இருக்குது நல்லா நல்லா இருக்குப்பா அவ்வளவுதான் பேச தான் சொல்றவர் நம்மளுக்காக எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு ஸ்டைல் நல்லா பண்ணிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு கொரியோகிராஃபி நல்லா இருந்துச்சு என்னப்போல்லாம் ஐயோ நம்மளுக்காக இவ்வளவு சொல்லியிருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் அது ரொம்ப மெமரபிள் அண்ட் ஸ்னேகா மேம் என்னை

முதல் அவமானம் அப்படின்றது எப்போ ஏன்னா அதுல இருந்து மோட்டிவேட் பண்றதுக்கான விஷயமா இருந்திருக்கும் ஸோ அதை பத்தி சொல்லுங்க முதல் அவமானம் வந்து சேம் டான்ஸ்ல தான் ஃபினாலே பண்ற டைம்ல வந்து என்னால் வந்து ஆட முடியல அப்போ நான் வந்து வயிற்று பிடிச்சிட்டேன் என்னால் ஆட பாதி டான்ஸ் என்னால் ஆடி ஆடிட்டு மிச்ச டான்ஸ் என்னால் ஆட முடியல வயிற்று பிடிச்சிட்டு என்னால் முடியலன்னு சொல்லி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்னால் ஆட முடியல பட் மறுபடியும் மாஸ்டர் வந்து சீசன் டூவில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ எல்லாருமே வந்து என்னை பத்தி பின்னாடி பேசின விஷயம் என்ன அப்படின்னா எப்படியோ என்ன செமி ஃபைனல் போயிட்டான்னா மறுபடியும் மயக்கடிச்சு விழுந்த மாதிரி நடிப்பா இதனால இவ வந்து ஈஸியா சிம்பத்திலேயே இவ வந்து வாங்கிட்டு போயிடுவா ப்ரைஸு நான் அப்படின்னு சொல்றோம் சொல்ற அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு அண்ட் இது என்னன்னா இது வெளிப்படையாகவே நம்மளுக்கு நம் மூஞ்சி மேலேயே சொன்னாங்க அண்ட் இன்னொரு இது எட்டனன்னா இவ மீடியா பொண்ணு போக போக இவ வந்து ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவா இவ கிளாமர் ஆக்டர் மாதிரி ஆயிடுவா அதுக்குன்னு அவங்கள தப்புன்னு நான் சொல்ல பட் என்ன போர்ட்ரேட் பண்ண அந்த விஷயம் பிகாஸ் நான் அப்படி கிடையாது என்ன அப்படி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு ஸோ அதுதான் அதுதான் பெரிய அது அவமானம்னு இல்லை அது ஹர்ட்டிங் தான் அவமானம்ன்றது நான் அது அவமானமாக நான் இன்னும் நடக்கலன்னு நினைக்கிறேன் தெரியல ஃபஸ்ட்டு கார் என்ன மாடல் ஃபஸ்ட்டு கார் இப்போ தான் இப்போ இப்போ தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு கார் ஐ ட்வெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் ஓகே ப்ளூ ஸ்டாரி நைட் அப்படின்ற அந்த கலர் எஸ் ஓகே தேங்க்யூ choose who you want to be with paryanya manya institute of science and technology tanjavur specialization programs in ai robotics data science electric vehicles gis remote sensing and cybersecurity